ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையேயான எரிவாயு குழாய் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இன்று மாலை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்ளும் பிரதமர் சென்னை எண்ணூர் முதல் தூத்துக்குடி வரையிலான குழாய் வழி எரிவாயு திட்டத்தின் ஒரு பகுதியாக எழுநூறு கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே அமைக்கப்பட்டுள்ள திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு எரிபொருளை வழங்க முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கழக நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோலியத்திலிருந்து கந்தகத்தை நீக்கும் பிரிவை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல நாகப்பட்டினத்தில் ஐஓசிஎல் மற்றும் சிபிசிஎல் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கின்றனர் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஎல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ராஜீவ் அயலவாடி ஐஓசிஎல் நிறுவனத்தின் தமிழக பிரிவு தலைவர் ஜெயதேவன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கும் திட்டங்கள் இந்தியாவின் தற்சார்பு திட்டத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று தெரிவித்தனர்

At the same time, it will propel the district for all the skill development and employment opportunities which will bring to the people of this state as well as the backward district of Nagapatna. Honorable Prime Minister will be laying the foundation stone on 17th of this month. எந்த நிகுள்சிக்கு முன்னர் இன்று நன்பகலில் பிரதமன் நரைந்திர மோதி நாஸ்காம் தொளினுட்ப மஜ்சம் தலமை பண்டு மானாடில் உரையாட்டுகிறார் இந்த இருபத்தி ஒன்பதாவது மாநாடு இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறுகிறது நாஸ்காம் அமைப்பின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த மாநாட்டின் இந்த ஆண்டு மத்திய கருத்து சிறப்பான இயல்பு நிலையை நோக்கி எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதாகும் இந்த மாநாட்டில் முப்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து அறுநூறு தொழில்நுட்ப கலைஞர்களும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர் இந்த மூன்று நாள் மாநாட்டில் முப்பதிற்கு மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படும்